అక్కడ చూడు. டிஎன் ஆட்டோ ரிச்சா நண்பர்களுக்கு வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? என் வண்டி பார்த்தீங்கன்னா பஜாஜ் காம்பேக்ட் தான், சிஎன்ஜி லேட்டஸ்ட் மாடல் வண்டி. எடுத்து ஒரு மூணு சர்வீஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா ஸ்டோர் ரூமில் பண்ணேன், நாலாவது சர்வீஸ் வந்து வெளியிலே பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த நாலாவது சர்வீஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா கேகே நகரில் யாருன்னா பார்த்துருந்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த மெக்கானிக் ஷாப்போட அட்ரஸ் வந்து ஃபஸ்ட்டு கமெண்டில் பின் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இவங்க வந்து லேட்டஸ்ட் மாடல் வண்டிக்கு வந்து இன்ஜின் பிரிக்கிறதுலேருந்து எல்லா ஒர்க்குமே வந்து பண்ணுறாங்க, ஒர்க்கும் நீட்டாக தான் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ நாலாவது சர்வீஸில் என்னென்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இன்ஜின் ஆயில் மாற்றிருக்கேன். இன்ஜின் ஆயில் மாற்றிட்டு பின்னாடி பிரேக் ஷூ ரெண்டுமே வந்து மாற்றிட்டேன் ரெண்டு வீலுக்கும். ஏன்னா எனக்கு கொஞ்சம் பிரேக் வந்து ரொம்ப கம்மியாக பிடிக்கிற மாதிரி இருந்தது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இன்ஜின் ஆயில், பிரேக் ஷூ, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆயில் ஃபில்ட்ரு, இந்த மாதிரி வந்து சின்ன சின்ன வேலை எல்லாமே வந்து பார்த்துருக்கேன். ஜென்ரலாக நாலாவது சர்வீஸ் என்ன பண்ணுவாங்களோ அது வந்து பண்ணியிருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா பூட் கிரீஸ் அடிக்க சொன்னாங்க. பூட் கிரீஸ் வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு சர்வீஸில் தான் அடித்தேன், அதுக்கப்புறம் ரெண்டு சர்வீஸ்லையும் அடிக்கவே இல்லை. ரெண்டாவது நடுவில் கொஞ்சம் மழைலாம் பெஞ்சு எல்லாமே போயிட்டுருக்கோம் கிரீஸு, பூட்டு கிரீஸ் அடிக்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு பூட்டு கிரீஸ் அடித்தேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்ஜின் ஆயில் பார்த்திங்கன்னா நான் வந்து பஜாஜ் ஆயிலே தான் ஊற்றிருக்கேன். ஏன்னா வந்து ஸ்டோர் ரூம்லேயே வந்து நமக்கு வந்து எனக்கு சொல்லி தான் அமிச்சாங்க, நீங்கள் வெளியில் பண்ணுற மாதிரி இருந்தாலும் பஜாஜ் ஆயில் கம்பெனி ஆயில் மட்டுமே வாங்கி ஊற்றுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் நான் வந்து இன்ஜின் ஆயில் பஜாஜ் ஆயில் தான். 2 லிட்டர் ஆயில் வாங்கிட்டு வர சொன்னாங்க, இன்ஜின் ஆயில் மட்டுமே 2 லிட்டரு. 2 லிட்டர் ஆயில் பார்த்திங்கன்னா அதுவே வந்து 650 ரூபா வந்துருச்சு எனக்கு, பஜாஜ் ஆயில் கம்பெனி ஆயிலே தான் ஊற்றிருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா பூட்டு கிரீஸு அப்புறம் இந்த ஆயிலு, பிரேக் ஷூ, இதெல்லாமே சேர்த்து எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 2500 ரூபாக்கிட்ட வந்துருச்சு. எல்லாமே சின்ன சின்ன பொருள் தான். அந்த பூட்டு கிரீஸுக்கு வந்து அந்த பூட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன கிளாம்பு, வண்டியில் கொஞ்சம் அங்கங்கே போல் நெட்லாம் வந்து ரொம்பவே துருப்பிச்சு போய் வேறு கிடந்தது. ஸோ அதெல்லாமே மாற்றிடலாமே சொல்லிட்டு கையோட கையாக மாற்றியாச்சு. அப்புறம் இன்ஜின் ஆயிலு, ஆயில் ஃபில்ட்ரு, இதெல்லாமே சின்ன சின்ன பொருள் தான். எல்லாமே சின்ன சின்ன பொருளே பார்த்தீங்கன்னா அவ்வளோ வந்துடுச்சு எனக்கு. இது வந்து கடையில் ஸ்பேர் பார்ட் வாங்கின பில்லு மட்டுமே பார்த்தீங்கன்னா 2500 ரூபாக்கிட்ட போயிடுச்சு எனக்கு. இந்த 2500 ரூபா இல்லாமல் ஒரு 6 லிட்ரு பெட்ரோல், 6 லிட்ரு கிருஷ்ணாயில் வேணும்னு சொன்னாங்க. அந்த கிருஷ்ணாயில் ஊற்றி பின்னாடி எல்லாமே வந்து க்ளீன் பண்ணுறதுக்காக அந்த கிருஷ்ணாயில் வாங்கினேன், அவ்வளோதான். பெரிய செலவு ஒன்றுமே இல்லை. இது 2500 ரூபா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லேபர் வந்து ஒரு 800 ரூபா. அவருக்கு வந்து லேபர், அவங்க வந்து வெறும் லேபர் மட்டும்தான் வந்து பண்ணுறாங்க. நம்ம பொருள் போய்ட்டு பக்கத்தில் கடையில் சொல்லிடுறாங்க என்னென்ன வாங்கிட்டு வரணும், அதை வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு அவங்களே வந்து மாட்டி கொடுத்துட்றாங்க. மாட்டி கொடுக்குறதுக்கு லேபர் பார்த்தீங்கன்னா 800 ரூபா. நான் ஒரு காலைல ஒரு 9 மணிக்கு போனேன், ஒரு 11:30 ஆயிடுச்சு. ஏன்னா அவங்க சின்ன சின்ன வண்டிலாம் வரும்போது அதை போய் பார்த்துட்டு வந்தால் வந்து பண்ணாங்க எனக்கு. இப்போ கொஞ்சம் வண்டி வந்து பரவாயில்ல. நான் இதுவே வந்துட்டு நான் ஸ்டோர் ரூமில் போயிருந்தேன்னா ஒரு வீலுக்கே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 500 ரூபா சொன்னாங்க. 2 வீலுக்கே பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய் ஆயிருக்கும். இன்ஜின் ஆயில் பார்த்தீங்கன்னா அங்கே ஸ்டோர் ரூமில் 1 லிட்ரு வந்து 380 ரூபாய்க்கிட்ட என்னமோ சொன்னாங்க. ஆனால் ஸ்டோர் ரூமில் போயிருந்தால் இதை விட எனக்கு வந்து டபுளாக தான் இருக்கும். எனக்கு வெளியில் போனதில் பாதி செலவோடு முடிஞ்சிருச்சு. கடையோட நம்பர் மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.